நான் ஒரு ஏமாந்த கோழி, தன்னை பற்றி புட்டு புட்டு வைக்கும் கவர்ச்சி புயல் ஷக்கீலா. ஆபாச படங்கள் நடிப்பதற்கும் எடுப்பதற்கும் தயாரிப்பதற்கும் பலரும் இந்த காலகட்டத்தில் முன் வருகின்றனர். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் ஆபாச கவர்ச்சி படங்கள் வேறாகவும் சாமானிய மக்களுக்கான மாற்ற படங்கள் வேறு வேறாகவும் இருந்தது. அந்த சமயத்தில் ஆபாச படங்களில் நடித்து வந்து மக்கள் மனதை கவர்ந்தர்கள் என்றால் விரல் விட்டு என்ன முடியும். அப்படிப்பட்ட சூழலிலும் சரி, இன்றைக்கும் சாதாரண கமர்ஷியல் படங்களிலேயே ஆபாசங்கள் கொட்டி கிடக்கின்றன. நம்பர் 1, ஆபாச படங்களில் நடிக்கும் ஹீரோக்கள் யார் நினைவிலும் இருப்பது இல்லை. ஹீரோயின்களை மட்டும் எல்லோரும் ஞாபகம் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நடிகைகளுக்கு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் அவர்கள் எளிமையாக கவர்ச்சியாக இருக்கும் வரையில்தான் மார்க்கெட் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி பொதுவாக இந்த பேரு சொன்னாலே ஆண்கள் எல்லோரும் சொக்கும்படி போட்டது போல் மயங்குகிறார்கள் என்றால் அது கவர்ச்சி நடிகை ஷக்கீலாவாகத்தான் இருக்க முடியும். பேட்ட விசுவாசம் பற்றி, என்னதான் எல்லா ஆண்களுக்கு அவரை பிடித்திருந்தாலும் அவர் மனதை கொள்ளை கொண்டவர்கள் யாராவது இருப்பார்கள் அல்லவா? அதுபோல் அவருக்கு மிகவும் பிடித்த கதாநாயகர் இருப்பார்கள். அது பற்றி ஷகிலா நிறைய சொல்லியிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பேட்ட திரைப்படமும் அல்டிமேட் ஸ்டார் தள அஜித்தின் விஸ்வாசம் படமும் ஒரே நாளில் இணைந்திருக்கும் இந்த நிலையில் ரசிகர்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கின்றனர். இரண்டில் எந்த படத்தின் முதல் ஷோவுக்கு போவது என்று. இந்த நிலையில் இந்த இரண்டு படங்கள் பற்றியும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு தொலைபேசி மூலம் தன்னுடைய விருப்பத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஷகிலா. அது பற்றி பார்க்கலாம். சினிமா நுழைவு, தன்னுடைய பள்ளி பருவத்தில் இருந்து சினிமாவில் ஆர்வம் அதிகமாக இருந்த ஷக்கீலா தன் வீட்டுக்கு அருகில் கூடியிருந்த சினிமாவில் வேலை செய்யும் பிரபல மேக்கப் மேன் வீட்டிற்கு சென்று அவர்களுடன் குடும்பத்துடன் விளையாடுவது அன்பு பாராட்டுவதுமாக இருந்துள்ளார். தனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை என்றதும் அந்த மேக்கப் மேனை தன் அப்பாவிடம் சிபார்சு செய்ய அழைத்து சென்று அதன் பெண் சினிமாவில் நுழைந்தார். சினிமாவின் மீது தீராத மோகம் இருந்திருக்கிறது. வாய்ப்பில்லை, மலையாள படங்கள் நடிப்பதை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட 24 படங்களுக்கு தான் வாங்கிய அட்வான்ஸை திருப்பிக் கொடுத்தார். ஷக்கீலாவை ஏதேனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தால் எடுக்க படத்தின் கலர் மாறிவிடும் என்று சொல்கின்றார். தன்னுடைய 15 முதல் சினிமாவில் இருக்கிறேன், எனக்கு நடிப்பு வரும். ஆனால் ஷக்கீலா என்றாலே ஆபாச பெண் என்று கதாபாத்திரம் தவிர வேறு எந்த கதாபாத்திரமும் தருவது இல்லை என்று அவர் மிகுந்த வேதனையில் தெரிவித்திருக்கிறார். கமல் ரசிகை, எல்லோரும் ஷக்கீலாவின் ரசிகர்களாக இருந்தாலும் ஷக்கீலாவோ உலக நாயகன் கமல்ஹாசனின் மிகப்பெரிய ரசிகை. அவருடைய பொழுதுபோக்கை வீட்டில் இருக்கும்போது கமல் படங்களை பார்ப்பது தானம். கமலின் எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும். கமல்ஹாசனை சந்திக்க வேண்டும் என்றும் அவருடைய கட்சியில் சேர வேண்டும் என்று கூட ஆசை எனக்கு உண்டு. கமல் என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை, தான் ஒரு அதிகாரத்திற்கு வந்தால் குழந்தைகள் மீது நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்டம் இருக்க முயற்சி செய்வேன். அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏமாந்த கோழி, நடிக்க வந்த காலகட்டம் முதல் சில ஆண்டுகள் முன்பு வரை தன் சம்பாதித்த பணத்தை தன்னுடைய அக்காவிடம் தான் கொடுத்து வந்தார். ஒரு கட்டத்தில் அவர் தன்னை ஏமாற்றிவிட்டார். பிரச்சனை ஏற்பட்ட பின் அவருடன் பேசிக் கொள்வது இல்லை. நிறைய தற்கொலை முயற்சி, நிறைய முறை நான் தற்கொலைக்க முயற்சி செய்திருக்கிறேன். நிறைய காதல் தோல்விகள் இருந்துமே ஒரு முறை கூட அதற்காக தற்கொலை செய்ய முயற்சி செய்யவில்லை. என்னுடைய குடும்பத்தில் நடந்த சின்ன சின்ன மனக்கசப்புகளுக்காக முயற்சி செய்தேன். என் குடும்பத்திற்காக நான் இப்படி கவர்ச்சி நடிகையாக தள்ளப்பட்டேன். ஆனால் என் அம்மாவை என்னை நம்ப மாட்டார். இதற்காக நிறைய முறை தற்கொலைக்க முயன்றிருக்கிறேன். ஆணவ கொலைகள், இரண்டு மனங்களை இணைத்து திருமணம் செய்து கொண்ட பின் எதற்கு சாதி? ஆணவ கொலைகள் என்பது மிகவும் தவறான விஷயம். அவரவர் வாழ்க்கை அவரவர் தீர்மானிக்கும் உரிமை உண்டு. ஆன்மீக அரசியல் பற்றி, மன ரீதியாக சீண்டல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் வந்திருப்பதாகவும் குறிப்பிடுகிறார். ஆனால் நீங்கள் சக்தியானவர்கள், நீங்கள் நல்லவர்கள் மட்டும்தான் செய்ய போகிறார்களா என்று ஆன்மீக அரசியல் பற்றி வினா எழுப்புகிறார். பேட்ட படம், நான் கமல் ரசிகை ஆனாலும் கூட பேட்ட ட்ரெய்லர் பார்த்தேன். அவரை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஆசமாக இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தியேட்டரில் நான் போட்ட படத்தை பார்க்க விரும்புகிறேன். நான் பலமுறை ட்ரெய்லரில் பார்த்தேன். ஒவ்வொருவரும் புதிதாக ஜாலியாக இருப்பது போல தோன்றுகிறது. நிறைய எதிர்பார்ப்புடன் பார்க்கப் போகிறேன் என்று கூறியிருந்தார். அஜித் பற்றி, அதேபோல அஜித் சார் நாளுக்கு நாள் ஸ்மார்ட்டாகி கொண்டே போகிறார். அந்த பிளாக் ஹேர் ஸ்டைலும் சூப்பராக இருக்கிறார். அதே போல் சாட்டன் பேப்பர் லுக்கிலும் சூப்பராக இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஓட்டு போட்டதே இல்லை. ஷகிலாக்கு ரேஷன் கார்டு என்பதே கிடையாதாம். முன்பு வீட்டில் 13 பேர் இருந்தோம். அப்போது இருந்தது. இப்போது வீட்டில் நான் தனியாக இருப்பதால் தரம் மறுக்கிறார்கள் என்று சொன்னதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அவர் இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஓட்டு போட்டதே இல்லையாம். முதல் முறை எடுத்த வாக்காளர் அட்டை கிடைக்காததால் திரும்ப விண்ணவிக்கே இல்லையாம். எவ்வளவு வெளந்தியாக இருக்கிறார் ஷக்கீலா. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.